மக்களே, நம்ம மக்கா விளாக்ஸுங்கிற விளாக் சேனலில் ஒரு அருமையான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மக்களை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம நேச்சர் சம்மந்தமான ஒரு வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களை. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் மாமா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஃபேஸ் வேற ரொம்ப அடி வாங்கியிருக்கு, என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம், உன்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன? நானும் சூர்யாவும் சண்டை வச்சுட்டோம், இனிமேல் நாங்கள் சேரவே மாட்டோம் நண்பர்களே, இப்படின்னு ஒரு சீனை போட்டுருப்பீங்க. ஆனால் பார்த்தா அவள் பக்கத்து ரூமில் இருப்பா, கரெக்டா? சூர்யாவை வந்து நேற்றுலேருந்து கான்டாக்ட் பண்ண முடியலை, அவங்க வந்து தொடர்பில் இல்லை. உன் கூட இருந்திருந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கோம், அதான் இப்போ வேற யாரோடையாச்சும் தொடர்பில் இருப்பாங்களா இருக்கும். எவ்வளோ நாள் தான் உன் கூடையே தொடர்பில் இருக்கிறது? எங்கே போனாங்க என்னன்னு தெரியல. அப்படியே ஒருவேளை உண்மையாக போயிருந்தா வேற எங்கே போயிருப்பா? மலேசியா இல்லைனா சிங்கப்பூர் தான் போயிருக்கணும். அவங்கள யாராவது எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா? ஆட மாமா பயல, எப்படிடா யாராவது எங்கேயாவது பார்க்க முடியும்? ஒரே வீட்டில் இருந்துட்டு பக்கத்து ரூமில் உட்கார வச்சுட்டு எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? அதுவும் உன் பக்கத்து ரூம்லாம் இருக்கா, அப்புறம் எப்படி பார்ப்பாங்க? யாருக்கிட்டையுமே அவங்க தொடர்பில் இல்லை, ஏன்னா அவங்க கையில் வந்து செல்ஃபோன் கிடையாது. நம்ம மாமா சொல்கிறத கேட்டிங்களா? சூர்யா கையில் செல்ஃபோன் இல்லையா? இதை நீங்கள் நம்பணும், நானும் நம்பணும். சூர்யா ஊடி பேபி சூர்யா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாம், அதுவும் கையில் ஒரு செல்ஃபோன் கூட எடுக்காமல் போயிட்டாங்களாம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் மக்கா பேசுகிறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திடீர்னு பல ட்ராமா இவங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் கடைசியில் சூர்யாவே காணலன்னு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை தான் சும்மா ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு 2 செகண்ட் டைம். லைக் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாகிது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். அவங்க கையில் பணம் இருக்குது, ஒரு கீபேடு செட்டு வாங்கி கூட வந்து ஒரு சிம் போட்டு கூட பேசியிருக்கலாம். அட மாங்காப்பாயில், பேசணும்னா புதிய ஃபோன் தான் வாங்கி பேசணுமா? ஓ, நம்பர் தெரியும், பக்கத்தில் இருந்தவங்கள்ட்டு ஃபோனை வாங்கி ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டால் எல்லாரும் கொடுத்துட போகிறாங்க, இல்லைன்னா ஒரு எஸ்டிடியில் போய் கால் பண்ணலாம். இதுக்கு என்ன புதிய கீபேடு ஃபோன் தான் போய் வாங்கணுமா? அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எந்த கோபமும் இல்லை, நான் அவங்களுக்கும் சண்டை கண்ட எதுவும் போடவும் இல்லை. ஆமாம் ஆமாம், இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட சண்டையே மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு வெக்கம் கெட்டவங்களா? ஒரு ரூமில் இருக்க வேண்டியது இன்னொரு ரூமில் இருக்க வேண்டியது, கேட்டால் சண்டைன்னு சொல்லி அதில் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ண வேண்டியது. இப்போ அப்படி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால இப்போ சூர்யாவே காணோன்னு சொல்லி ஒரு பிட்டை போடுற பார்த்தியா? இப்போ வரைக்கும் உன்னை பற்றி தகவல் இல்லைன்னு நினைக்கும் போது பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கா? யாரு பிச்சை மகனா? மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறைவன் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறைவன் யாருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால் இறைவன் உங்களை சோதிக்க மாட்டாங்க. கல்யாணமும் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட இருந்துட்டு ஃபேமிலியும் கவனிக்காமல் குழந்தைங்களையும் வச்சுட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்துட்டு எப்படியெல்லாம் ஆடுனீங்க? எங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு, ரொம்ப மனவேதனை மனவலி. உனக்கு மனவலி கிடையாது, சும்மா இருடாடே, சும்மா இரு. எப்படிதான் நடிக்கிறானோ, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமான ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு அதுலேயும் அழுகிறது மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து நம்ப வேற வைக்கிறாங்க மக்களை. ஒரு நாள் கூட ஃபோனையும் கூட பேசாமல் இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட ஃபோன் பேசாமல் இருந்தது கிடையாதா? பொண்டாட்டி ஒரு நாள் ஃபோன் பேசாமல் இப்படி இருந்தான்னு ஒரு நாள் சொல்லியிருப்பியா? கள்ள பொண்டாட்டி பேசாமல் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். உன் அம்மா அங்கே இருக்காங்க, இல்லை இவன் புருஷன் அங்கே இருக்கா, இதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. இவன் பேசாமல் இருந்துட்டாலாம் அது நாடகத்துக்கு இருக்க அந்த நடிப்பை பார்த்தீங்களா? கடைசியில் தெருவில் நிற்கணும்னு நினச்சிங்க, தெருவிலையும் நிப்பாட்டிட்டீங்க. அத்தியா, இந்த லைவ்ல கூட நீ எவ்வளோ போய் சொல்றேன்னு, வீட்டிலே நின்றுட்டு தெருவில் நிற்கிறேன்னு சொல்ற. எங்க நீ தெருவில் நிற்கிற? வீட்டில் ரூமுக்குள்ளாடி தானே நிற்கிற? இல்லை, காமெடி கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலும் இதானே உண்மை. குழந்தைங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அவள் எங்கே இருக்கான்னே தெரியலை. ஒரு பொம்பளை எவ்வளோ டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து இன்னைக்கு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிட்டீங்க.
நாங்க எதுக்கு மாமா இருக்கிற இடம் தெரியாம ஆக்கணும்? நீ தான் மலேசியாவுக்கு இல்லைனா சிங்கப்பூருக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிட்டு இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்க, எங்களை நீ எதுக்கு சொல்ற? எல்லா காலையுமே அட்டன் பண்ணி சூர்யாவோட வாய்ஸா இருக்காதா, சூர்யா பேச மாட்டாளா, சூர்யா நான் சூர்யா பேசுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சூர்யா சிக்கா விட்டு போயிட்டே சூர்யா, அவருடைய காதல் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கணும் பாருங்க, அவருடைய அந்த உண்மையான அழுகைய. இப்போ வரைக்கும் ஒரு போன் வரல. உண்மையாக லவ் பண்ணி லவ்வோஸாக இருக்கவங்க கூட இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருந்தா. ஆனால் கள்ள புண்டாட்டியும் கள்ள புருஷனுமா இருக்கிற அந்த அந்த லவ்வை நீங்கள் பார்க்கணும் மக்களே, அந்த லவ்வை நீங்கள் பார்க்கணும். அப்படி உண்மையாகவே சூர்யா காணாமல் போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அவளோட ஐடியில் போய் பார்க்கும்போது லாஸ்ட்டாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு வீடியோ இருக்கு. பெரியவர் எங்கம்மா? இந்த பக்கத்தில் படுத்துருக்குற. இதெல்லாம் சிரிப்புங்க, காமெடி. பெரியவர் எங்கம்மா இதோ பக்கத்தில் படுத்துருக்காரு, இது எவ்வளோ பெரிய காமெடி, இதில் அப்படி சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த மாமா பயலோட அந்த கிழட்டு பயலோட நீ எதுக்கு வாழணும்னு நான் கேட்கல. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேக்குறாங்க. நீ போடுறதெல்லாம் அந்தவரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ போடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் எதை போடுறத பற்றி சொல்கிறீங்க? போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மாமா போடுறத பார்த்துட்டு தான் இருப்பார். கரெக்டு தான், மாமானா போடுறத பார்த்துட்டு தானே இருப்பார். நான் கமெண்ட்டை தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் திங்க் பண்ணிக்காதீங்க. அசிங்கமா இல்லையா உனக்கு? நாட்டில் அவன் எதையோ பண்ணிக்கிட்டு தலை நிமிந்து பட்டையை போட்டுக்கிட்டு வாடுறான், அப்படி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே. நாட்டில் எதோ பண்ணிட்டு பட்டையை போட்டுட்டு நிறைய பேர் வாழ்கிறாங்க, அது ஒரு விதத்தில் ஏற்றுக்க வேண்டியதுதான். ஆனால் நான் இதுதான் பண்ணுறேன், நான் இப்படி பட்டவதான் அப்படின்னு லைவில் வீடியோ முன்னாடி உட்காந்து இப்படி கேவலமாக வாழ்றது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு ஹார்ட்டை விட்டுருங்க. அந்த ஹார்ட்டை வாங்கி இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேஃபாக வச்சுக்கிறேன். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.